हाई व्यूवर्स वेलकम टू डेज़ फुट कोर्ट इनकी वीडियो नम्बर पाकपो रेसिपी आइसक्रीम आमांग आइसक्रीम एपी बिस्कट इनकी नम्बर मैरीगोल्ड बिस्कट वा रेसिपी से ट्राई पड़पो एप्ली अभी पाक इतव नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिको पाक वो पकड़ बेलान प्रेस पड़ो इन वीडियो क्लिपा इनकी नम्बर मैरीगोल्ड बिस्कट वा आइसक्रीम से அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் பிஸ்கட் எடுத்துருக்கேன். அந்த பிஸ்கட்டை இதில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்கட் பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட்டில் 12-15 பிஸ்கட் வரைக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொடி ஆயிருக்கு. இதை நம்ம ஒரு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து இங்கே இந்த ஐஸ்கிரீமில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கலருக்காக போர்பான் பிஸ்கட் எடுத்துக்கேன். அதையும் நம்ம போட்டு இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு 10 ரூபா சன்ரைஸ் பேக்கெட் எடுத்துருக்கு. அதையும் இதில் சேர்த்துட்டு நாம் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கிரைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதையும் நம்ம பொடி பண்ணிட்டோம், நல்லா கிரைண்ட் ஆயிருக்கு. இப்போ இது இந்த பவுடரையும் நம்ம இது கூடயே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ரெண்டு பவுடரையும் உங்களுக்கு இதிலேயே நேச்சுரலாக கலர் கிடச்சிரும், சாக்லேட் ஐஸ்கிரீமோட கலரு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சணும். நாம் அதுக்கு போயிடலாம் டைரெக்டாக. அடுத்ததான் இங்கே பாருங்கள் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டணும். பொங்கலோடையும் நம்ம நிறுத்திட வேண்டாம். அந்த பால் கொஞ்சமாக சுண்டுற அளவுக்கு நம்ம இப்படியே கலத்தி விட்டுட்டே இருக்கலாம். அதையே ரொம்ப பாசுந்தி செய்கிற அளவுக்கு சுண்டணும்னு இல்லைங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியானால் போதும். இப்போ அது 2 கப் இருக்குது இல்லாட்டி 3 கப் இருக்குது அப்படின்னா அது 2 கப் அளவுக்கு ஒரு கலப்பு அளவுக்கு நமக்கு சுண்டனா போதும். கொஞ்சம் சுண்டி கிடைக்கட்டும். இப்போ பாருங்கள் பால் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இதில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஓரளவுக்கு இதெல்லாம் பாலோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காகி வரணும். அதுவரை நம்ம இதை கலக்கி விட்டுக்க போகிறோம். ஹல்வா மாதிரி ரொம்ப திக்காகணும்னு இல்லை, கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலாம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணி விட்டுறணும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஃபுல்லாக கூல் ஆகட்டுங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம பண்ணிடலாம். இப்போ இது நம்ம இதை ஆற விட போகிறோங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ண மிக்ஸை நல்லா ஆற வச்சு அதையே மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துருக்கோம். அரைக்கும் போது நீங்கள் கெட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அதில் பால் விட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ நான் அதை அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ண மிக்ஸை ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் போதே நமக்கு நல்லா கிடச்சிரும், ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், நமக்கு ஐஸ்கிரீமோட அந்த டெக்ஸ்சர் நமக்கு வந்திருக்கும். பாருங்கள் நல்லா ஊதி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணி போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஐஸ்கிரீம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் ஸ்பூன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குண்டு கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு அழகாக ஸ்கூப் மாதிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், வெறும் பிஸ்கட் வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை இது மாதிரி ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.